ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நாங்கள் ஃபேமிலியாக வந்து சென்னை டு மூணார் ட்ரிப் போகிறோம், டூ பை காரில். இப்போது சென்னை டு மூணாருக்கு வந்து காரில் போனாக்கா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இது வந்து பை பெட்ரோல் கார். நாங்கள் வந்து ஆக்சுவலி ரெண்டு ஃபேமிலியாக போகிறதா இருந்துச்சு, நானும் என்னோடய ஃபேமிலியும் வந்து ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் போகிறதா இருந்தோம். பட் ஆனால் கடைசி டைமில் வந்து என் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து வர முடியல, வர முடியாத சூழ்நிலை. அதனால் போட்ட ட்ரிப்பை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கிளம்புறோம். இப்போ எங்களுக்கு மட்டும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதாவது பெட்ரோலுக்கு, டோல்கேட்க்கு, அங்கே போய் தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு, என்னென்ன என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸு, ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து க்ளியராக சொல்கிறேன். இப்போது சென்னையிலேருந்து நாங்கள் February 18th மார்னிங் 7:00 கிளம்புறோம். எந்த வழியானு பார்த்தீங்கனாக்கா தேனி, சென்னை டு தேனி போயிட்டு தேனியிலேருந்து மூணார் போகிற மாதிரி பிளானு. இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்கனாக்கா வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் மூணு பேர் மட்டும்தான், நான், என் ஒய்ஃபு, என் பாப்பா. பாப்பாவுக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் கிளம்புறோம். எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜர்கின்ஸு, ஷூஸ், இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ சென்னை விருகம்பாக்கம்லேருந்து கிளம்பி போரூர் டோல்கேட் வழியாக அப்படியே மதுராந்தகம், செங்கல்பட்டு அப்படியே அவுட்ரு போகிற மாதிரி. இப்போது February 18th 2022 ஃப்ரைடே மார்னிங் 7:00 கிளம்பி ரிட்டர்ன் என்றைக்கு பிளான் பண்ணியிருக்கோம்னாக்கா February 21st மண்டே 2022. ஆனால் அன்றைக்கி தான் ரிட்டர்ன் வர மாதிரி பிளான், 3 டேஸ்க்கு. இங்கேருந்து தேனி போகிறோம், மார்னிங் 7:00 கிளம்பியிருக்கோம். மார்னிங் 7:00 கிளம்புனது டார்கெட் படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈவினிங் 5 to 5:30 அங்கே ரீச் ஆகும். அந்த நைட்டுக்குள்ளே ரீச் ஆனால் தான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்க கரெக்டாக இருக்கும். அந்த டைம் பிளான் பண்ணி கிளம்புனேன், கரெக்டாக அங்கேயும் ஈவினிங் ரீச் ஆகிட்டேன். அங்கே வந்து ரூமில் எதுவும் நான் பிளான் பண்ணலாம் போல போகிறோம், எங்கே ரூம் கிடைக்குதோ பார்த்து பட்ஜெட் பார்த்து ஸ்டே பண்ணிவிட்டு தங்குற மாதிரி தான் பிளான். ஃபஸ்ட்டு டோல்கேட் சென்னையிலேருந்து வந்தாச்சு, போரூர் டோல்டு. ஒன்று ஒன்று இப்போ எவ்வளோ ஆகுதுன்றது பார்க்கலாம். போரூர் டோல் எவ்வளோ ஆச்சுன்றது ஒன்று ஒன்றும் தனித்தனியாக நான் உங்களுக்கு தனியாக கடைசியில் சொல்கிறேன், இந்தந்த டோல் எவ்வளோ ஆச்சு அப்படின்றது, இல்லை ஓவரால் அப்படின்ற மாதிரி பார்த்து கூட சொல்கிறேன். கிளம்பியாச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சென்னை அவுட்டரில் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி பிளானு. அதை முடிச்சுட்டு அப்படியே மதிய லஞ்சு அப்படியே தேனி தான். செங்குறிச்சி டோல் பிளாசா. திருச்சி தாண்டி மணப்பாறை வழியா போயிட்டு இருக்கோம். நேற்று நைட்டே தேனிக்கு வந்தாச்சு. வந்துட்டு இதோ இங்கே தான் ஹோட்டல் சிவா ரெகன்சி, இங்கே தான் நைட் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். இப்போ வந்து மூணாருக்கு கிளம்புறோம். நைட் ஸ்டே இங்கே நல்லா இருந்துச்சு.
பர் டே நைட்டுக்கு வந்து 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நான் ஏசி. ஏசினா 1005. நாங்கள் நான் ஏசியில் தான் இருந்தோம். அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஏசி தேவைப்படல, நல்லாவே இருந்துச்சு. ஃபேனே நாங்கள் ஸ்லோவாக தான் வச்சுக்கிட்டோம், ஆனால் ஃபேன் போர்டும் நல்லா குளிர் இருந்தது. இதெல்லாம் மெயின் ஏரியாவே இருக்குது. பின்னாடி வந்து காமராஜர் பேருந்து நிலையம் ஒரு மெயின் இது இருக்குது. இங்கே பார்க்கிங்லாம் நல்லா வசதியாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மூணாருக்கு கிளம்புறோம். மேடம் ரெடி ஆகிட்டாங்க. நைட் நேற்று ஈவினிங் வந்து மூணார் வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட் ஸ்டே நல்லா இருந்துச்சு ரூமு. பர் நைட்டுக்கு வந்து 1250 சார்ஜ் பண்ணாங்க. நோ காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்லி ரூம் ஸ்டே மட்டும்தான். ஃபுல் ஹாட் வாட்டர் 24 hours அவைலபிள், டிவி இருந்தது. அவ்வளோ நைட்டு ஃபுல்லாக செம பண்ணி பனியே நல்லா மழை மாதிரி பெஞ்சுது. அதான் சன்னு கொஞ்சம் வெளியில் வந்துருக்கு. ஆ குளிர் காயிலான வந்திருக்கேன். இன்றைக்கி தான் 90 டேமு, அப்புறம் எக்கோ பாயிண்ட், லக்கம் ஃபால்ஸ் இதெல்லாம் போகலான்னு இருக்கோம். போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இங்கே வந்து ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது பக்கத்தில் எல்லாமே. நம்ம இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போதே புக் பண்ணிட்டு வரணும்னு இல்லை, நம்ம இங்கே நேராக வந்தே கூட புக் பண்ணிக்கலாம். அங்கே எதுவுமே நான் புக் பண்ணவே இல்லை, நேராக வந்தேன். அப்படியே பார்த்தது தான் அது கிடச்சிது. நல்லா தான் இருக்குது, நல்லா ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். 1000 3000 4000 5000 வரைக்கும் கூட ரூம் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா வீடுலாம் வந்து இப்போ மேலே அழகாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் ரூமில் வந்து ஃபேனே இல்லை, அதுக்கே வந்து கை காலம் நடுங்குது. அவ்வளோ பனி, ஃபிப்ரவரி மந்த்லாம் கூட நல்லா பனியாக தான் இருக்குது. இங்கே இந்த ரெசார்ட்டில் வந்து கார் ஃபெசிலிட்டிலாம் கூட நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கார் நிப்பாடலாம் அந்த கார்னர். இங்கே பார்க்கிங்லாம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஓகே தான். இங்கே மூணாரில் பனி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லணும்னா, நாங்கள் வந்து கோக்கனட் ஆயில் கொண்டு வந்திருந்தோம். அதை பனிக்கு வந்து கையில் தடைக்கிறது, காலை தடைக்கிறதுன்ட்டு காலையில் எழுந்து கோக்கனட் ஆயில் எடுத்து தடலான்னு பார்க்குறேன், வரலை. டப்பாவில் இருந்து ஃபுல்லாக இருந்தது. என்னடா இது வரலை, காஞ்சி போயிருச்சான்னு பார்த்தாக்க உள்ளே போய் அப்படியே கட்டிடுச்சு. அப்புறமா சுடு தண்ணியில் வச்சு கொஞ்சம் நல்லா சூட ஏற்றிட்டு லைட்டாக கரையை வச்சு தான் வந்து தேய்ச்சோம். எண்ணெயே கோகண்டாயிலே நல்லா பனியில் ஆகிற அளவுக்கு நல்லா சம பனி. ஏன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போகிறீங்க. இங்கே நைட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் வச்சாங்க, நல்லா தான் இருந்தது. இந்த இங்கே தான் நடந்தது. நைட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், அது கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா. இங்கே ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது, நைட்டு டின்னரு, மதிய லஞ்சு, மார்னிங் டீ. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இப்படி போனோம் அப்படின்னாக்கா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நைட் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம், ஆஃப்டர்நூன்லாம். அந்த ஹோட்டலில் வந்து நிறையா வந்து இருக்குது, சங்கீதா கிடையாது. அந்த பக்கம் உள்ளே போனோம்னாக்கா அங்கே நிறையா இருக்குது கடைங்க. நம்ம அதுக்கு ஏதோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சாப்பிட்லாம். எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு இல்லை. நார்மல் ரேட் பக்காவாக இருக்குது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. நைட்டு நாங்கள் தங்கியிருந்த ரூமில் வந்து ரெசார்ட்டில் நைட் கேம்ப் ஃபயர்லாம் வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபயர்லாம் போட்டு சாங்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட வந்து நிறையா மற்ற ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து டான்ஸ்லாம் ஆடி நல்லா ஜாலியாக இருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. வாயில் புகையெல்லாம் வருதான்னு பார்த்தேன், கேமராவில் தெரியல வந்தது. அப்புறம் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்அப் ஆகி அந்த ரெசார்ட்டில் இருந்த கார்டனில் கொஞ்சம் சின்ன ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு ரெசார்ட்டில், நல்லா பக்காவாக இருந்தது. இது இந்த ரெசார்ட்டு டேரஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸு, அக்கம் பக்கத்தில் இருக்க ஹை வியூ பாயிண்ட்ஸு,
அப்புறம் மேட்டுப்படி டேம் போனோம். மேட்டுப்படி டேமில் ஒன்றும் பார்க்குறதுக்கு பெருசாக இல்லை. அங்கே வந்து பெட்ரோல் போட்டு மோட்டர் போட்டுன்னு இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக இல்லாதனால மேட்டுப்படி டேமில் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கினாங்க. பார்க்கிங் வந்து ஒரு வண்டிக்கு 40-50 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. பெட்ரோல் போட்டெலாம் வந்து 400 சம்திங் இருந்தது. அது வந்து பாப்பா அலௌடு இல்லைன்றதுனால நாங்கள் வந்து பெட்ரோல் போட் போகல. அப்புறம் அங்கேருந்து நேராக வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் ஏரியா போயிட்டு போட்டு ரைடிங் போயிருந்தோம். இந்த போட்டு தான் இங்கே வந்து இந்த போட்டு வந்து பார்த்திங்கனாக்கா யார் வேணாலும் ஏறலாம். இது வந்து கெப்பாசிட்டியாக ஒரு 50-60 மெம்பர்ஸ் கிட்ட பிடிச்சிருந்தது. இந்த போட்டில் போகிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் ஏறி இருந்தாங்க. அப்படியே அழகாக ஏறி உட்காந்து மரச்சாரெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே அப்படி இப்படின்னு ஆடி ஆடி கூப்பிட்டு போனாங்க. பெரிய இந்த ரிவரே வந்து ஒரு பெரிய பீச் மாதிரி இருந்தது. ஆனால் பீச்லாம் அந்த அலை வரும் இல்லையா, அது மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாம் ரொம்ப ஒருலாம் பெருசாக சூப்பராக இருந்துச்சு. டிரைவர் அண்ணன் போட்டில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அப்படியே போய் ஒரு ரிவரையே சுற்றி ஒரு 8 போட்டு கூப்பிட்டு வந்து விட்டார். நல்லா இருந்தது அந்த இது. அப்புறம் வெளியில் வந்து பிளேயர் எல்லாம் இருந்ததில் அங்கே ப்ளே கிரவுண்ட்லாம் விளையாடிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். அங்கேருந்து நேராக அப்படியே நெக்ஸ்ட்டு எக்கோ பாயிண்ட்டு போயிருந்தோம். இந்த எக்கோ பாயிண்ட்டு, எக்கோ பாயிண்டில் போய் சவுண்டு போட்டு எக்கோ வருதான்னு பார்த்தோம். என் வயசுக்கு வந்து எதுவும் வரல, ஏன்னா அக்கம் பக்கம் பேசிகிட்டே இருந்ததுனால வந்து ஒரு வயசாக சவுண்டு போட்டால் தான் வந்து நல்லா கிளியராக கேட்குது. மற்றவங்களும் வந்து சவுண்டு இல்லாதப்போ எக்கோ போட்டாங்க, நல்லா கிளியராக கேட்டுது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கேயுமே வந்து சின்ன ரிவர் மாதிரி அழகாக இருந்தது நெக்கோ பாயிண்ட்லேயும். அங்கே வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு, அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பர் ஃபோட்டோ வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பென்ட்ரைவ்லேயோ இல்லாட்டி ஃபோன்லேயோ காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எக்கோ பாயிண்ட் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அப்படியே டீ எஸ்டேட் பண்ணோம். இதான் டீ எஸ்டேட்டு. நான் போனப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு 4-4:30 கிட்டே ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியிலேருந்து அந்த டீயை அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிட்டோடைய ரூம் போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த டைமுக்கும் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம். இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டைல்லையும் இருக்குது, கேரளா ஸ்டைல்லையும் ஃபுட்டு இருக்குது. எல்லா ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, சப்பாத்தி, நான், பரோட்டா, சிக்கன், மட்டன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸு, நீட் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக பக்காவாக இருந்தது. இங்கே தான் எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிக்கிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், 50 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே 3 வேளையும் சாப்பிட்டோம், மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, நைட்டுக்கும் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மூணார் சிட்டியிலேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். அந்த ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஃபால்ஸ் போகிறதுக்கு இன்னும் நியர்பை என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்ததில் சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. சரி, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த சிட்டியிலேருந்து எல்லாத்தையும் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போனோம். ஆனால் எங்கள் நேரம் சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அது டேப்பை திறந்து விட்டால் கொஞ்சம் கூட தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அங்கேயே கொஞ்சம் நல்லா அப்படின்னு ஆகி போச்சு. ஆனால் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. சரி, நான் அப்படியே மவுண்டன் வகையாக வந்துட்டு இருக்கும்போது அங்கங்கே நின்று சின்ன சின்ன ஃபோட்டோ ஷோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ஸோ அப்படியே சின்ன கனலேருந்து திரும்பி சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதனால் வந்து நியர்பையாக இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று செக் பண்ணி பார்த்தோம். அங்கே வந்து லா ஃப்ளோரா ஸ்பைஸ் ஃபுட் மூணார் அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பிப்ரவரி 28 அன்னைக்கு ரூம் போட்டு தங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பர் நைட்டுக்கு வந்து 1900 சார்ஜ் பண்ணாங்க. எது எதுக்குன்னா வித் காம்ப்ளிமெண்ட்ரி, வித்து வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு, அப்புறம் ஃப்ரீ வைஃபை, டிவி, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே 21st மார்னிங் வந்து இது போகலான்னு பிளான் பண்ணோம். அது என்னது, அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, அது போகலான்னு பிளான் பண்ணோம். அது அவங்ககிட்ட கேட்டோம், அந்த ரெசார்ட் பர்சன் கிட்டே. அவனாக்கா காலையில் 4:30 இருந்து போகணும்னு சொன்னாங்க. காலையில் 4:30 நம்ம சென்னையிலேயே 10 தான் எந்திரிப்போம், இங்கே எங்கே 4:30 எந்திரிக்கிறது இந்த குளிரில் அப்படின்ட்டு. சரி, 8 போகலாமான்னு கேட்டேன். சரி, 8 அங்கே போய் பார்க்குறீங்க சன்ரைஸை, நின்று இடத்துலருந்து பார்த்தாலே தெரியுமே அப்படின்ட்டு கலாய்ச்சி விட்டாங்க. சரி, அதனால் எந்திரிச்சு முடியுமா பார்த்தோம், முடியலை. அதனால் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்கல, அப்படியே விட்டாச்சு. ஏன்னா மூணாருக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போது ஏப்ரல் மேலலாம் வந்து பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது. நல்ல சிட்டி, நல்லா நிறையா என்ஜாய் பண்ணலாம், குளிருக்கு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் போனது வந்து 2 3 டேஸ்
போனோம். அது வந்து நீங்கள் ஓவரால் எல்லாமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதனால் என்னென்னா மினிமம் ஒரு 3 nights 4 days நீங்கள் பிளான் பண்ணால் தான் வந்து எல்லாமே பார்க்க முடியும். அங்கே என்னென்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. அதாவது ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஃபால்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்குது, அப்புறம் அந்த டீ எஸ்டேட் வந்து ஒரு பக்கம், எக்கோ பாயிண்ட் ஒரு பக்கம். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, 1/2 hour டு மேலேயே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஏப்ரல் மேலாம் போகும்போது வந்து ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்து நிறையா ஃபால்ஸ் சொன்னாங்க, நானும் ஃபால்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அந்த கொஞ்சம் எல்லாம் டிஸ்டன்ஸில் இருந்தது. நாங்கள் போனது பிப்ரவரி மந்த்து வேறு, செம குளிர், எப்படி பார்த்தாலும் அங்கே குளிக்க முடியாது. அதனால் வந்து ஃபால்ஸ் எதுவும் போகல. நாங்கள் மவுண்டெயினில் வந்து இறங்கும் போது ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம் குட்டியாக, அது லைட்டாக கையை வச்சு பார்த்தேன், அப்படியே கரண்ட்டில் கை வச்ச மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு அப்படியே விரைச்சி போச்சு வரல. சரி, அப்புறம் அங்கேருந்து அப்படியே நேராக சென்னை கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தோம் February 21st அன்றைக்கி. வீடியோலாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக எடுக்கலை மவுண்டன்லேருந்து வரும்போது. என்னென்னா ஒய்ஃப் வந்து பக்கத்தில் வந்து எடுக்க சொன்னேன், அவளுக்கும் ஒரு வீதி, இவ்வளோ நம்பி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, வண்டியை கரெக்டாக மவுண்டன்லேருந்து இறக்கி வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரா இல்லை எங்கேயாவது பள்ளத்தாக்கு இருக்குது சுருங்கி வரான்ற ஒரு வீதியிலேயே உட்காந்துருந்தா. நானும் அந்த வியூலாம் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் கிடையாது மவுண்டெயினெல்லாம், சிட்டி உள்ளேயே அப்படி இப்படின்னு ஓட்டி ஏதோ பழகிட்டு மவுண்டெயினுக்கு போகிறோமே போயிடுவோமா அப்படின்றது வாசல் இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், எத்தனை நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ ஓட்டி பார்ப்போம், ஓட்டி பார்த்து என்னென்னதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்தது தான். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆனால் சமல் இதெல்லாம் ஓட்டும் போது அந்த அல்லெல்லாம் வந்து வெளியே காமிச்சிக்காமல் ஏதோ பத்திரமாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் ஃபேமிலியை. ரொம்ப நல்லா இருந்தது இந்த இதுலேருந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து. ஆனால் இந்த பெண்டல்லாம் பார்த்தா ரொம்ப பார்த்து ஓட்டணும். ஆனால் கொஞ்சம் திடீர்னு ஆப்போசிட்டில் லாரி வரும், கார் வரும், பஸ்ஸு வரும். ஸோ அவங்களாம் வந்து கரெக்டாக தான் ஓட்டுறாங்க, நம்மளாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எதுலேயுமே அவசரப்படாமல் நின்று நிதானமாக பொறுமையாக பார்த்து ஓட்டோம்னாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கிளியராக போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கீழே சென்னை கேரளாவிலேருந்து மேலே போகிறதுக்கு மொட்டைன் போகிறதுக்கு சின்ன சின்ன ஜீப்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜீப்பில் கூட ஏறி பார்த்துட்டு வரலாம். அதில் எவ்வளோ வாங்குறான்னு தெரியல, நம்ம கார்லேயே போயிட்டு வந்ததுனால ஒன்றும் தோணலை. ஆனால் நீங்கள் சென்னை டு மூணார் போகிறீங்க அப்படின்னாக்கா நம்ம ஓன் காரில் போடுறது நமக்கு நல்லது. ஏன்னா செலவும் நல்லா கம்மியாகும், நமக்கு தோன்ற இடத்துல தோன்ற டைமில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ அவங்களோட காரில் போனவங்க இந்த டைமில் தான் போகணும், இந்த டைமில் தான் வரணும், இவ்வளோதான் இந்த டைவர்டேஷன்லாம் இருக்கணுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம ஓன் காரில் போனோம்னாக்கா நின்று எதனால் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு வரதான் வரலாம். இப்போ எனக்கு மூணாருக்கு ஓன் காரில் போயிட்டு வந்ததுக்கு செலவானது இது தான், 1300 kilometers அப் அண்ட் டவுனு, பெட்ரோலுக்கு 7500, டோல்கேட்டுக்கு வந்து 800, ரூம் ஸ்டேக்கு தேனியில் 1000, மூணாருக்கு 2150, அப்புறம் வெளியில் சாப்பிட்றது ஸ்நாக்ஸு பரிசுலாம் சேர்த்து 4500. ஓவராலாக பார்த்தீங்கனாக்கா 17000 செலவாச்சு சென்னை டு மூணார் வியா தேனி த்ரூ பெட்ரோல் கார். இதுதான்